நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஈரோடு மாவட்டம் வாவுசி பூங்கா பின்புறம் உள்ள மிட்டாய்க்கார தெருவை சேர்ந்தவர் தான் ரேகா. இவர் ரமேஷ் என்பவரை திருமணம் செய்து கொண்டு சேலம் பனைமரத்துப்பட்டியில் வசித்து வந்தார். சம்பவத்தன்று தனது தாய் வீட்டு அருகே உள்ள தனது தோழியின் புதுமண புது விழாவுக்கு சென்றுள்ளார். இந்த விழாவுக்கு சென்று விட்டு தனது தாய் வீட்டில் தனியாக இருந்த நிலையில்தான் அவரது வீட்டுக்குள் புகுந்த மரும ஆசாமி அவரை கழுத்தை அறித்து கொலை செய்து கழுத்தில் கிடந்த ஐந்தரை சவரன் தாலி சங்கிலியை பறித்தும் சென்றான். இரத்தக்கரை படிந்த ஃபேண்டுடன் மர்மநபர் தப்பிச் சென்ற தகவல் கிடைத்து விரைந்து வந்த காவல்துறையினர் மோப்பநாயை வரவழைத்துள்ளனர். ரேகாவின் சடலத்தை கைப்பற்றி பிணக்குருவுக்காக அனுப்பியும் வைத்தனர். அவரது வீட்டில் இருந்த அக்கம் பக்கத்தில் பொருத்தப்பட்ட 400க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை ஆய்வும் செய்தனர். இதில் இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்ற கொலையாளியை அடையாளமும் கண்டனர். இதையடுத்து ரேகாவுடன் 4 ஆண்டுகளுக்கு முன்பாக ஜவுளி கடையில் ஒன்றாக வேலை பார்த்த செந்தில்குமார் என்பவரை காவல்துறையினர் கைதும் செய்தனர். அவர் அடகு வைத்த 5.5 சவரன் நகைகளையும் மீட்கப்பட்டது. போலீசார் நடத்திய விசாரணையில் இந்த கொடூர சம்பவத்தின் பின்னணி வெளிச்சத்துக்கும் வந்தது. ரேகாவுடன் பணிபுரிந்த நாட்களில் இருவருக்கும் இடையே நெருங்கிய நட்பு இருந்ததால் செந்தில்குமாருக்கு அவ்வப்போது ரேகா பணம் கொடுத்து உதவியும் வந்துள்ளார். திருமணத்துக்கு பின்னர் பணம் ஏதும் கொடுத்து உதவவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் புதுமண புது விழாவுக்கு தனது மனைவியுடன் சென்ற செந்தில்குமார் தனது தோழிகள் மற்றும் நண்பர்களின் குடும்பத்தை தனது மனைவிக்கு அறிமுகப்படுத்தியும் உள்ளார். அப்போது அவர்கள் அனைவரும் கழுத்தில் தங்கத்தில் தாலி அணிந்திருந்ததாக கூறப்படுகிறது. விழாவுக்கு சென்றுவிட்டு வந்ததுமே செந்தில்குமாரிடம் இதை சுட்டிக்காட்டி அவரது மனைவி கோபமாக திட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து ஆத்திரத்தில் பைக்கில் ரேகாவின் வீட்டிற்கு சென்றான் செந்தில்குமார். ரேகாவின் குழந்தையை அழைத்து கொண்டு தாய் கடை வீதிக்கு சென்றுவிட வீட்டில் ரேகா மட்டும் தனியாக இருந்துள்ளார். அப்போது தனது மனைவிக்கு தங்கத்தில் நகை வாங்கி கொடுக்க வேண்டும், அதனால் தனக்கு பணம் கொடுத்து உதவும்படி கோரிக்கையும் விடுத்துள்ளான். ஆனால் அவர் தன்னிடம் பணம் ஏதும் இல்லை என்று கூறியதால் அவர் கழுத்தில் அணிந்திருந்த தங்கச்சேலியை பிடித்து இழுத்துள்ளான். அவர் கொடுக்க மறுத்ததால் கத்தியால் கழுத்தை அறித்து நகையை பறித்து கொண்டு தப்பியும் சென்றுள்ளான் செந்தில்குமார் என்று இந்த சம்பவத்தில் கொலையாளியை பிடிப்பதற்கு சிசிடிவி கேமராக்கள் பேருதவியாக இருந்ததாக காவல்துறையினரும் தெரிவித்தனர். விரைவாக துப்பு துளங்கிய தனிப்படை காவல்துறையினர் காவல்துறையினரை பாராட்டி சான்றிதழும் வழங்கப்பட்டது.